வணக்கம். ஏற்கனவே இருந்த ராதாகிருஷ்ணன் சாலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை மறுபடியும் நிறுவப்படுமா அப்படிங்கிற கேள்வி அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, கலை ஆர்வலர்களுக்கு, ஒரு தமிழர்களுக்கு எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆறறிவு படைத்த மனிதனாக பிறந்து விட்டனாம், இறுதி வரை இந்த மண்ணுக்கு பாரமாகவே வாழ்ந்துவிடக்கூடாது. இது நிறுவப்படுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கும் இருக்கு. ஒரு சிலை அப்படிங்கிறது வெறுமனே அது சிலை கிடையாது, ஒரு கல்லோ அல்லது இரும்பாலையோ அல்லது பித்தளையாலோ ஆனது கிடையாது. ஒரு சிலை அப்படிங்கிறது ஒரு தலைவர்களுடைய தத்துவத்தை, அவங்க மக்களுக்கு செஞ்ச வேலைகளை, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது சாதாரண மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று, ஒரு வடிவம் தான் சிலை வைக்கிறது அப்படிங்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை அன்னைக்கு பீச்சில் இருந்து ராதாகிருஷ்ணன் சாலையில், இன்றைக்கி இல்லை. அவருக்கு மணிமண்டபத்துக்காக போராடினாங்க, அப்போ மணிமண்டபம் இல்லை, ஆனால் இப்போ மணிமண்டபம் இருக்குது. இருந்தது இல்லை, இல்லை இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் அன்னைக்கான சூழ்நிலை இருக்குது. அப்படி என்ன தான் பிரச்சனை? அப்படி சிவாஜி யாருக்கு என்ன தொந்தரவு பண்ணார்? ஒரு சின்ன பையன் கோர்ட்டில் எனக்கு டைம் கொடுக்குறேன்டி, உலகமே நான் தான். ஒரு தொந்தரவும் பண்ணாத ஆளுக்கு தான் இவ்வளவு தொந்தரவும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். 2001 July 21 சிவாஜி இறக்குறாரு. இறக்குறப்போ நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க, நடிகர்கள் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து மலர் வளையம் வைக்க வர்றாங்க. வர்றப்போ நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டணும், அதுக்கு இடம் ஒதுக்கித்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வச்ச கோரிக்கைப்படி 2002 இவங்க போய் நேரடியாக பார்க்குறாங்க. பார்க்குறப்ப ஜெயலலிதா ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அடையாரில் இருக்கிற சத்ய ஸ்டுடியோ, அதுக்கு எதிரில் ஒரு 65 சென்ட் இடத்த அவங்க ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஒதுக்கி கொடுக்கும்போது என்ன டீல் அப்படின்னா, இடம் அரசாங்கம் கொடுக்கும், அதுக்கான மணிமண்டபத்தை சங்கத்திலேருந்து கட்டணும், நடிகர் சங்கத்திலேருந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் டீல். இப்போ 2002 இடத்த கொடுக்குறாங்க, கட்டுறதுக்கான ஏற்பாடு இல்லை, கட்டவும் இல்லை, அதுக்கான முனைப்பும் இல்லை. அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் விஜயகாந்த், முனைப்பும் இல்லை, எந்த சங்கத்திலேருந்து எதிர்பார்க்குறாங்க, எந்த சங்கத்திலேருந்து சிவாஜி ரசிகர் மன்றத்திலேருந்து எதிர்பார்க்குறாங்க சிவாஜிக்கு எப்போ மணிமண்டபம் வரும் அப்படின்னு கேட்கலாம், ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னா இதனால ஏதாவது பாதிப்பு வருமோ, அந்த சிலை அமைக்கிறது மண்டபம் அமைக்கிறதுக்கு தடைபடுமோ அப்படின்னு யோசனை இல்லை, அப்படி பண்ணாமே இருக்காங்க. அப்போ மறுபடியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கான வேலை நடந்தது மாதிரி இல்லை. நடுவில் அங்கே போய் விசாரித்தா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நடுவில் ஒரு அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல நடுவில் ஒரு சாலை போகுது, அந்த சாலையை மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நடிகர் சங்கத்துலேருந்து வெறும் 2 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் மீதி பணத்தை கொடுக்கணும், இதை 420,000 ரூபா செலவு அந்த சாலையை ஒதுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஏற்பாடெல்லாம் நடந்தால் அப்போவும் நீங்கள் மறுபடியும் அவருக்கான மணிமண்டபம் கட்டுறதுக்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. ஏற்பாடு கிடையாதுங்கிறப்போ அப்போ சிவாஜி சமூக நலப்பேரவை அவருடைய தலைவர் கே சந்திரசேகருடைய முயற்சியில் முதல்ல ஒரு அறிவிப்பு வருது, மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. அப்படியும் இல்லை, இவங்க ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்காங்க. அடையாள உண்ணாவிரதம் இருந்த பிறகு அதுக்கான ஏற்பாட்டில் அப்போ மணிமண்டபத்துக்கான பூஜை 2005 விஜயகாந்த் தலைமையில் பூஜை போடுறாங்க. பூஜை போட்டால் நிறையா பத்திரிகைகள்லாம் வர்றாங்க. வர்றப்போ என்ன சொல்கிறாருன்னா, 1 வருஷத்துக்குள்ளே மணிமண்டபத்தை கட்டி நாங்கள் தரப்புலா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பூமி பூஜை போட்டதோடு சரி, அதுக்கு பிறகு எந்த வேலையும் நடக்கலை. மறுபடியும் இவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போவும் எந்த வேலையும் நடக்கிறதில்ல. 2006 தேர்தல் வந்துடுது. விஜயகாந்த் அரசியல் கட்சி தலைவராக கட்சி ஆரம்பித்து அதில் பரபரப்பாக இருக்கார். அவர் அது சம்மந்தமான எந்த வேலையும் பார்த்தது மாதிரி தெரியலை. இவங்க மறுபடியும் ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இப்படி நடக்கலை அப்படின்னா நேராக நடிகர் சங்கத்திலேயே கொண்டு போய் சிவாஜி சிலையை வச்சுருவோம். வைக்கிறது நல்லது பொதுவாக, அது வேறு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கணும், யார் சிலை இருக்கணுமோ அந்த சிலை இருக்கணும், அது வேறு அப்படின்னு அப்போவும் நடக்கலை. இப்போ 2006 ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சி மாற்றத்துப்படி கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கையில் சிவாஜிக்கு சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கைப்படி சிலை தயாராகுது. தெரிந்த கதை தானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களேத்தான். வைக்காத கண்ணே அது. சிலை தயாராகிறப்ப அவர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சட்டப்பேரவைக்கு போகிறப்போவும், போய் தலைமைச் செயலகம் போகிறப்போ போய் அந்த சிலைக்கான வேலை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போயிருக்கார்.
அதே மாதிரி அவருடைய நினைவு நாளில் சிலையை திறக்கிறாங்க. 2006 அவருடைய சிலையை திறந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையில் சிலையை திறந்துடுறாரு. திறந்து அவர் தினமும் பார்த்துட்டு போகிறதுக்கான ஏற்பாடு அப்படின்னு நினச்சிட்டு தான் திறக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்கிறாங்க. என்னுடைய வயதிலே இரண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இரண்டு மட்டும்தான், அவ்வளோ நாள் இருக்கிறானோ கிடையாது. ஆனால் மணிமண்டபம் கட்டின பாடு கிடையாது. மணிமண்டபத்துக்கான கோரிக்கையாகவே இருக்குது. 2000 கட்டினதுக்கான ஏற்பாடே கிடையாது. அப்புறம் 2011 கலைஞருடைய ஆட்சி நிறைவுக்கு வந்துடுது. 2011 மறுபடியும் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதாவுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க. முதலமைச்சர் ஆனால் இவங்க கோரிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. மணிமண்டபம் கட்டணும், சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை போய்கிட்டே இருக்குது. அதுக்கான நகர்த்துதல் எல்லாம் சிவாஜி சமூக நலப்பேரவை சார்பாக சந்திரசேகர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2015 அவருடைய நினைவு நாளில் ஒரு அடையாள உண்ணாவிரதம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் அதிமுகவை தவிர அனைத்து கட்சியும், அது பாஜக உள்பட சிபிஎம், சிபிஐ, திமுக, காங்கிரஸ் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அந்த தலைவர், அந்த சிவாஜி சமூகநல பேரவை தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகருக்கு அன்னைக்கு இருந்த எம்பி சிவா ஜூஸை கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறார். இப்போ அதுக்கு பிறகு சட்டப்பேரவையில் விதி நியூத்துப்பத்தின் கீழே சிவாஜிக்கு மணிமண்டபத்தை அரசாங்கமே செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த ஒரு செய்தி, இதுக்கு நடுவில் சிவாஜி சிலை அங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சிவாஜி சிலை வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து நிறைய விபத்துக்கள் நடக்குது அப்படின்னு கேஸ் நடக்குது. நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் முக்காவாசி தலைவர்கள் சில நடுரோட்டில் தான் இருக்குது. அது யாராக இருந்தாலும், அது பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், இல்லை வந்துட்டு தேவர், ராமசாமி படையாச்சி, இவ்வளவு சிலையும் சென்னையில் ரொம்ப வந்து அதிகமாக போக்குவரத்து இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் ரோடில் அத்தனை தலைவர்கள் சிலையும் நடுவில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் பிரத்யேகமாக இந்த சிலைக்கு மட்டும், சிவாஜி சிலையை மட்டும் எடுக்கணும், அதுவும் பீச், அந்த பீச்சில் இருக்கக்கூடிய சிலையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எல்லாருக்குமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணகி சிலையும், ஓரமாக இருந்த கண்ணகி சிலையும் எடுக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி நடுவில் இருந்த சிவாஜி சிலையும் எடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பின்படி மணிமண்டபம் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு 15 வருஷ போராட்டம், சிவாஜி சமூக நிலை பேரவையுடைய 15 வருஷ போராட்டம் கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துடைய ஒரு இனிப்பு செய்தியாக வருது. அதோட வயிற்றில் இடி விழுகிற செய்தியாக அடுத்த செய்தி வருது. அங்கே பீச்சில் இருக்கக்கூடிய சிவாஜி சிலையை எடுத்து மணிமண்டபத்தில் வைக்கப்படும் அப்படின்னு. அது எப்படி தான் ஒருத்தரை ஒரு மெரு பெரிய வானத்தில் பறவையாக இருக்கிற ஒரு பறவையை பிடிச்சி ஒரு சிறைக்கில் வைக்கிறது மாதிரி தான் ஒரு தலைவர், அதுவும் ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜியை சொல்லலாம். இந்தியாவின் பெருமைன்னு ஒரு சில பேரை குறிப்பிடுவோம்ல, அப்படின்னா உலக அளவில் ஒரு நடிகர்கள பளிச்சுன்னு இந்தியாவில் யார் வந்து தலை சிறந்த நடிகர் அப்படின்னா அது சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவில், உலகத்தில், உலகில் மர்லன் பிராண்டை உள்பட ஏற்றுக்கிட்ட ஒரு நடிகர். இப்போ அவருக்கு இருந்த சிலையை கொண்டு போய் மணிமண்டபத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மறுபடியும் சிவாஜி சமூக நலப்பேரவை போராட்டம் பண்ணுது, ஆர்ப்பாட்டம் பண்ணுது, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதிகாரம் இருக்கு, அது சாதாரணமானது கிடையாது. அதிகாரம் என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்க கோழி முட்டை அம்மியை கூட உடைக்க முடிப்பாங்க. அந்த மாதிரி 110 விதியின் கீழே பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்த பிறகு 2017 அங்கே பீச்சில் இருந்த சிவாஜியுடைய சிலை ராத்திரியோட ராத்திரியாக, அதுவும் போலீஸ் காவலில் அகற்றப்பட்டு மறுபடியும் இங்கே மணிமண்டபத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுது. வச்சா அப்போ முதலமைச்சர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரமாட்டேங்கிறார், யாராவது ஒருத்தர் வச்சு திறக்கலாம் அப்படின்னு. அப்பவும் சிவாஜி சமூக நல பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் காட்டமாக அறிக்கை விடுறார், இப்படியெல்லாம் பண்ணுறது முறையில்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை, நாங்களே திறந்துக்குவோம், நீங்கள் வந்து திறக்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஏன்னா அந்த மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு பின்னாடி தான் அன்னைக்கு இருந்த முதலமைச்சருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய வீடு இருக்குது, அங்கேருந்து அவர் வர்றதுக்கு எது தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை. சிலையையும் ஒரு பக்கம் நடுவில் இருந்த சிலையை கொண்டு வந்து ஓரமாக ஒரு மண்டபத்துக்குள்ளே போட்டு அந்த சிலையை திறக்கிறதுக்கும் அவர் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் சமரசம் பேசி ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த சிலை மணிமண்டபத்தை திறந்து வச்சுருக்காரு. மணிமண்டபத்தை திறந்து வச்சுருந்தாலும் மணிமண்டபம் ஒரு 15 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு வந்தது. அதே நேரத்தில் ஒரு பொதுவெளியில் இருந்த எத்தனையோ தலைவர்கள் சிலை இருக்குது, அந்த சிலையை பற்றி குறையில்லை. ஆனால் அத்தனை தலைவர்கள் சிலை இருக்கும்போது சிவாஜி சிலையும் கண்ணகி சிலையும் யார் கண்ணை உறுத்துணுச்சு, ஏன் உறுத்துணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. உண்மையான தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க, தமிழை நேசிக்கிறவங்க, சிவாஜி அப்படிங்கிறது வெறும் நடிகருக்கான அடையாளம் கிடையாது, சாதாரண எளிய மனிதர்களுக்கு செந்தமிழை சொல்லிக் கொடுத்தவர், வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தவர், இப்படி தன்னுடைய நடிப்பாற்றல் மூலமாக ஒரு பாடம் எடுத்த ஒரு மனிதன் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜியை பற்றி சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவாஜியுடைய சிலை ஒரு சிறைக்கில் அடைபட்டது மாதிரி இருக்குது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையார் விட்டு போன அந்த செயலை அவர் மீண்டும் செய்வார் அப்படிங்கிற நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் அதே இடத்தில் மீண்டும் நடிகர் திலகம் சிவாஜியினுடைய சிலை அமைய வேண்டும். அது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களின் விருப்பம். அந்த வகையில் அவருடைய சிலை மீண்டும் அதே இடத்தில் அமையும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.